அத்தியா முத்திரை குத்தனா ஸ்ட்ராங்கா குத்தணும். சரி சார். பாக்குற வாளுக்கு நம்ம முத்திரைதாங்கிறது நல்லா புரியணும். நான் எப்படி குத்திருக்கேன் பாத்தியா, இதே மாதிரி குத்து. மரியாதை நேக்க வேண்டாம். அந்த பைக்குள்ள இருக்க அந்த தபாலுக்கு ரெக்கார்ட்ஸுக்கு கொடுங்க. திடீர்னு பத்து எடுத்துனா என்ன பண்ணுவாள்? அடே அடே நீர குட்டு, அடே கண்ணே நீர கண்டா வாடாயே. இதான் ஆபீஸ்க்கு வர நேரமா? டியூட்டி எத்தனை மணிக்கு? பொண்டாட்டிக்கு டெலிவரி டைம், டாக்டர் பார்க்க போ. பொண்டாட்டிக்கு டெலிவரினா அவனா டாக்டர்கிட்ட போகணும்? ஏன் போறாய்? பொண்டாட்டி டெலிவரி போஸ்டல் டெலிவரி ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே தாமதமா போடா தெரியுமோ? இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்சன்ட் போட்டேன். போ. எனக்கு லீவ் எல்லாம் தீந்து போச்சு சார். அதனால தான் அத்தனை டெலிவரி பண்ணிருக்காய். ஆப்சன்ட் போட்டா ஒரு நாள் சம்பளம் போடும் சார். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சதான் உனக்கு வலி தெரியும். படா அடிச்சுடுவேன். ராம்தாஸ் சார் இங்க வாங்கோ. அந்த பய சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். அடடே பாருங்க, சாயந்தரம் அவன் பொண்டாட்டி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த பணத்தை செலவு கொடுத்துருங்க. நான் கொடுத்தாத சொல்லாதே. சந்தோஷம். பொண்ண கூப்பிடுங்க. ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்ரதுண்டாஜ தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாத் மகாகணாதிபதே நம சமஸ்த சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. மாலையை மாத்திங்கோ. கெட்டி வேணும், கெட்டி வேணும்.
Krishna Sriman Bhava Brahma Airod Bhava Yade Dhanyam Dhanam Vasum Vasubhutra Labham Sadam Sadasam Matsaram Dirgamayuhu Karja Janaja Vidmahe Kanya Kumarya Dimahe Tanno Durgi Prajodayad Bhavana Pradhan Padinga Sadamanam Bhavati Sadaja Purusha Sadendriya Ayushchevendriya Pradidishtadi Dirgamayuhu எங்களோட 30வது வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்தே எங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்காத ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க சார். இன்ன கிட்ட வாங்க சார். எடலடா கையை மேல போடுங்க சார். இதுடா என்ன போட்டோ எடுக்கடா. ஸ்மைல் ப்ளீஸ். எடு எடு. சோலை வனம் கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள் என் ஆசை நாடும் உன் வாசல் தேடும் ஆனந்த ராகம் பாடும் எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை வனம் கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள்
அடி கள்ளி ராஸ்கல் மாட்டினுட்டியா மாட்டினுட்டியா ஃபர்ஸ்ட் டைம் தன்னைக்கு புருஷன் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக பெண்கள் படாத பாடுபடுவா நீ இந்த காரியம் பண்ணுட்டிய கையை விடுங்கண்ணா நான் என்ன விஷத்தை அக்கறை கிட்டேன் கையை விடுங்க எவ்வளவு விஷத்தை போட்டுருக்கலாமே ஃபர்ஸ்ட் டைம் தன்னைக்கு எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கு பால்ல தூக்க மருந்து போட்டு தூங்க வைப்பாளா புரியாம தான் கேக்குறேன் என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு வருஷம் 30 ஆறது நினைவு இருக்கட்டும் கல்யாண வயசுல மூணு புள்ள எவ்வளவு ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப நன்னா இருக்கு நீங்க சொல்றது பகவானே ஏதோ குழந்தைகள் ஆசைப்பட்டாளே அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை தான் நாங்க பாக்கல இந்த 30 வருஷத்தையாவது கல்யாணம் மட்டும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாளே நான் சம்மதிச்சா எல்லாமேவா அவ்வாசிக்கு அதுக்கு சம்மதிச்சோ இல்லையோ யாசிக்கு எதுக்கு சம்மதிக்க போறாங்க ரொம்ப நன்னா இருக்கு நீங்க சொல்றது போங்க குழந்தைகள் இல்லாத வீட்டுல கடவன் துடிச்சு வளானாங்கிற மாதிரினா அடி ரேஸ்கல் யார பாத்துட்டு கிடவங்கிற எதை பாத்துட்டு கிடவங்கிற இருக்கிறேன் நிறைவேற்று போட்டு விழுந்துகிட்டே நீயா எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு அதனால அதுக்கு நன்றி கடனா அவ சாகும் போது இந்த கிறுக்கு பயல வளர்த்து ஆளாக்கி என் பொண்ண கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாரா இதுக்கு தான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும் போது பக்கத்துல நிக்க கூடாது ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க சும்மா மிச்சத்தை கழு சொல்லு அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறான் என் பொண்ண கட்டி வச்சு இவனை கழுத்தி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி மிஸ்டர் ராமசாமி ரோல்டு கோல்டு விட்டுடு என்கிட்டயும் ஒன்று இருக்கு மாமா பொண்ணை கட்டிக்கிறத பத்தி அதை கொண்டு ஆட்சேபணம் இல்லை ராமசாமி ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி உனக்கு கூட ஒரு லட்சியமா ஆச்சரியமா இருக்க ஏன்பா அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா என்னமா நீ பக்கில்லாத இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற சும்மா இருங்கப்பா நீங்க
மாமா ராமசாமி இப்படி வாடா. என்னம்மா உங்க லட்சியத்துல உறுதியா இருப்பேன். தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன். உங்க லட்சிய நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுன்னா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன். அப்பாடா, அப்ப ஏன் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். அதென்னமா உன் லட்சியம்? உங்ககிட்ட தப்பிச்சுட்டு போறதுதான். நான் வரேன்டா ராமசாமி. ஏ மஞ்சு, அப்பா பூஜை முடிச்சாச்சு, பேப்பர் தேடுவா, இப்போ எடுத்துட்டு ஓடு. ஒவ்வொரு மாசமும் நீ சம்பள கவரை ஒழுங்கா கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்ன தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. சமத்து மாசம் மாசம் இதான சொல்லிட்டு இருக்க. இந்த மாசம் சம்பளம் சரியா இருக்கோ? சரியா இருப்பா. போங்க. அப்பா, நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? எஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கன்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பா. டேய் அனந்தோ, நான் பாஸ் பண்ணிட்டேன்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கன்கிராச்சுலேஷன். தேங்க் யூ. அம்மா, நம்ம சின்னனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானாமா? டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அம்மா தான் ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு உனக்கு டீ போட்டு கொடுத்திருக்கா. ஓடி பைத்தியக்காரி. அவன் பாஸ் பண்ணதுக்கு காரணம் நான் தான். நான் படிச்ச புத்தகத்தை அவன் படிச்சான், பாஸ் பண்ணா. பரதேசி, பரதேசி. அவன் பாஸ் பண்ணதுக்கு நான் தான்டா காரணம். நான் தான் அவருடைய எக்ஸாமினேஷனுக்கு பணம் கட்டினேன். ஐயரோட கைராசியாக்கும். எல்லாரும் சுத்தமா இருக்கேன். அவன் கஷ்டப்பட்டு படிச்சான், பாஸ் பண்ணா. இதுல நீங்க எல்லாம் என்ன பங்கு போட்டுக்கறீங்க? ஷட் அப். என்னது? அம்மா ஜட்ஜ்மென்ட் கொடுத்தா எல்லாரும் மூடி நுழுங்கோ வாய. குமாரி, என் கண்ணா பாரு கொண்டே, இவா சொல்றது எல்லாம் காதலே போட்டுக்காத. நான் உன் பக்கம்தான். நீ கஷ்டப்பட்டு படிச்ச, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த, அவ்வளவுதான். நீ சொல்றது தப்புமா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு உண்மையான காரணமே, பரீட்சை நேரத்துல தினம் மாங்காடம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த அம்பாளோட அருள்னாலதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். மாவை வந்துட்டே. இந்த வாரம் ரேஷன் பூரா கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு. இன்னும் பாமாயில் தான் பாக்கி, அத அடுத்த வாரம் தான் ஊத்துவானா. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. மோஸ்ட் வெல்கம் மாமி. மணி மாமா. என்னடா ரகு, என்ன தோசை போட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா. இந்தாங்க, இங்க கேட்ட அத்தனை காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா வாசல்லயே குடுக்குறியே? யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாளா? ஆமா, ஆத்துக்காரிக்கு சமைக்கிறப்போ இல்லாத அசிங்கம் இதுல என்ன வந்துருது? இருந்தாலும் நோக்கு, வாய் ரொம்ப நீளந்தா. மாமிக்கு கை ரொம்ப நீளம், சீக்கிரம் போய் சமைங்க. நான் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன், மறந்துடாதீங்க. சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன், மறந்துடுறேன். சரி, நீ தமிழ்ல தான் சொன்னேன், லாட்டின்ல சொன்னேன். இல்ல, நீங்க அங்க ஆபீஸ் போ. நான் என்ன வத்தல பாக்க போயிட்டு இருக்கேன்? நீ ஏன் உளறுறாய்? போமா, இங்க வா. என்ன, இங்க வாமா. என்னமா? எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? சும்மா அதது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும். அப்பாவே எதுக்குமா தொந்தரவு பண்ற? பெரிய மனுஷட்ட பேசுற. என்னடி அம்மாவை பொண்ணு ஒருத்தி ஒருத்தி நோண்டிக்கிறேன். மஞ்சு ஜாதகம் ஜாதகம் தானே? இதோ பாக்கெட்ல இருக்கு, ஆபீஸ் போறேன். திருச்சிக்கு கரெக்டா விலாசப்படுத்தி கரெக்டா அனுப்பிச்சுறேன். போஸ்ட் போன் பண்ண மாட்டேன், போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே.
என் ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சு பார். ட்ரெஸ் பாழாகாம இருக்கணும்னா ட்ரெஸ் எல்லாமே வந்திருக்கணும். திமிருடா உனக்கு தடியா. என்ன சொன்ன? தடியா. நீ தடியான்னு சொல்றது என் காதுல வரியான்னு எழுது. வரியா? யூ ஐ கே ரகுராமன் 45 நஞ்சுண்டன் தெரு மந்தவெளி சென்னை 628. அம்மா தாயே, அதுக்காக நேரம் அங்கெல்லாம் வந்துடாத. எங்க அப்பா இருப்பாரு. நாம வேற இடத்துல வச்சுக்குவோம். ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவர் எங்களை காணும். ஒருவேளை டாக்ஸியில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா. டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா? டாக்ஸி என்னப்பா? டாக்ஸி போலாமா? மந்தவெளி நஞ்சுண்டந்து போகணும். கபாலி கோயில தாண்டிட்டு போகணும். நம்ம டாக்ஸி கபாலி கோயில தாண்டி போவா சார்? சுத்தின் தான் போவோம். பரவாயில்லையே. அம்மா, நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏன் சார், இது என்ன ரிக்ஷாவா? அது மீட்டர் பார்த்து என்ன துட்டு கொடு சார். ஏன்ப்பா, நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபா கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா? என்னப்பா, இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டன் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து, தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல, தோராயமா 30 ரூபா பணம் கொடுத்து நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபா கேட்கறியே. நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு. நான் புள்ள குட்டிக்காரன், என்னை விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வரார், தஞ்சாவூர் மாமா வரார். ஓஹோ ஹோ ஹோ, வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க அண்ணா, யார் வரான்னு பாருங்க. அத்திம்பேர், எப்படி இருக்க? தஞ்சாவூர் அண்ணா, வாடா வாடா வாடா. நீ அத்திம்பேர் அத்திம்பேர்னு கூட்டிட்டு வரச்சே, என் காதுல எப்படி விடுவார தெரியுமோ? பாப்பா, போறதுன்னு தெரியலையா திம்பேர்? ஏமா, வேணாம்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற. எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டு. இந்த பழுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு உண்டுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பான். இப்ப என்னடா, நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் டப்புங்கிறான். பழுவா நான் சாப்பிடுறேன். போதுமா போதுமா போதுமா, எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் முளகு ஜீரா அரைச்சுட்டு ரசம் வச்சிருக்கேன். வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, முளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 100 தடவை ஊத்து, சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா முளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். வெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். ஓ, என்ன இப்போ? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறாரு? இந்த ஆத்துக்கு விளக்கேத்துக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வளியோ அவ்வழியேதான் ஐயரும். நான் என்ன ஐயங்கார, நானும் ஐயர் தான், நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட் கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட். மாமா, இந்த தாய் மீது ஆணைன்னு ஒரு பழைய படம் வந்தது, அத அப்படியே ட்ரீட்மென்ட் மாத்தி நாய் மீது ஆணைன்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? அத நம்ம விட்டு நாய் கிட்ட சொல்ல, அது ஃப்ரீயா தான் இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்தறேன். அப்படிங்கறீங்க? ஓகே, தேங்க் யூ. நாய் கிட்ட சொல்லியாவது ஓகே பண்ணணும். இங்க தான் இருக்கியா? ஆ ஆ பாருங்க உங்க பொண்ணு இப்ப பெரிய மாமி மாதிரி குணம் கட்டி வந்திருக்காளே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா? பாருமா அண்ணன் கேலி பண்றான். போட்டனா சும்மா வாடி கேலி பண்றேன். 3 பவுன் செயினோட கேலி பண்றடே. ஹாய் செயினுமா? ஏண்டா இது உண்மையான தங்க சங்கிலியாடா? போடி உஞ்சி உரிச்சு பாட. தங்கத்தை உங்க ஆத்துல எங்க பார்த்தாய்? எல்லாம் எங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டுட்டு மினுக்கிறாய். அவன் ஏன் குழந்தைடி? ஏண்டா கண்ணு அனந்தம், என்னப்பா ஆபீஸ்ல இருந்து வரச்ச பஸ்ல தானே வந்தாய்? ஆமா, நன்னா உரைச்சுட்டு அதுக்கப்புறம் தானே எடுத்தாய். என்ன சொல்றே? போடா டியூப் லைட்டு. உங்க அப்பா பொடி போட மாட்டார், எல்லாத்துலயும் ஒரு பொடி வச்சேதான் பேசுவார். இன்னமாடா புரியல, நீ பஸ்ல தானே வந்த? ஆமா. பக்கத்துல இருக்கிற பொம்மை நாட்டு மேல உரசி அவ செயின் வீத்து வந்துட்டியோன்னு சந்தேகப்படுற. என்னப்பா நீங்க, ஆபீஸ்ல போனஸ் கிடைச்சது, அதுவும் இல்லாம நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். தங்கையோட பிறந்த நாளைக்கு ஏதாவது பிரசம் பண்ணு ஆசைப்பட்டேன். முதல் தடவையா உங்க பெர்மிஷன் இல்லாம இந்த செயினை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அனந்து, என்னுடைய பிரின்சிபல் காசை கரியாக்கப்படாது, நீ தங்கம் ஆகிட்டாய், விட்டு கொடுத்துட்டப்போ. அம்மா இதை அவளை போட்டு விட. என் கண்டா டாடிமா நன்னாரு. இந்தாடே என் பிரசன்டேஷன். ஒரு முழம் மல்லிப்பூ யாராவது என் சக்திக்கு என்னால 4 முழம் பூதாமா வாங்க முடிஞ்சது. அம்மா பக்கத்தாத்து மாமி ரேஷன் வாங்கிட்டு சொன்னா, 4 மணி நேரம் கியூல நின்னேன், 2 ரூபாய் கொடுத்தா, அதுல தான் இதை வாங்கிட்டு வந்தேன். கரெக்டா? நீதான் கரெக்ட். பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்காய், கரெக்ட். ஆமா, அண்ணாக்கள்லாம் அவ சக்திக்கு தகுந்த மாதிரி
தங்கைக்கு பூவு செயின் வாங்கி வந்திருக்கா. அப்பா நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செய்யல? என்ன செஞ்சீங்க? என்ன செய்யல? நோக்கு வயசாயிடுச்சு, எல்லாம் மறந்து விடுத்துரு. தங்கையே தங்கமா காப்பாத்துறதுக்கு மூணு சிங்கங்களை பெத்து கொடுத்துருக்கற, அது போதாதோ? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எழுந்துரு, எழுந்துருவா கண்ணே. நீ பிறந்த இடமும் போற இடமும் அமோகமா இருக்கணும். பொண்ணை பெத்தாலே பொறுப்பை பெத்ததா தான் அர்த்தம். இந்த சொன்ன விக்கிரகத்தை எந்த கோவில்ல வச்சு நான் அழகு பார்க்க போறேனோ எனக்கு தெரியலையே. அம்மா குழந்தை, உன்னை பார்க்கற செயலாம் என் பொண்ணை பார்க்கற மாதிரியே எனக்கு தோன்றதுலடி. எங்க அம்மா அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பார்க்கறேன்டி. அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பார்க்கறேன்டி அம்மா. அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி, கடுக்கு தாளிக்கிறச்ச சமையல் விளக்கெண்ணெய் கலந்துட்டாள. நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம், சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டுங்களேன் பா ப்ளீஸ்.
இது பாருங்கண்ணா, ஒரு கப்பு சக்கரை இருக்கு, வளக்கண்டு குடிச்சு வேணா, இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடு வேணா. என்னடா கல்யாண டிராமா, கல்யாணத்துக்கு வர வேண்டிய சீமந்தத்துக்கு வந்தாயே, எல்லாத்துக்கும் 10 மாசம் நோக்கு 12 மாசம். அதனாலதான் எனக்கு தாமதம் தாமோதரன் பேரு. அடியே என் ஃப்ரெண்ட் வந்து காட்டி, இன்னைக்கு அவன் கூட பேசிக்கிட்டு நாளைக்கு சாப்பிடு. அவர் ஒண்ணு வேத்த மனுஷர்ல, இத குடிச்சுட்டு அவர் பேசிட்டு இருக்கோம். ஐயோ, விளக்கெண்ணை குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்களே. என்னது மரியாதை இல்ல அப்படின்னு தப்பா எல்லாம் நீங்க நினைக்கப்படாது. ஒரு மாசமா விளக்கெண்ணை குடிக்க மாட்டேன்னு படுத்திட்டு இருக்காரு. விளக்கெண்ணையா? இது என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரே அமுத்தா அமுத்துங்க, நான் ஊத்துறேன். இப்பதான் காலையில இருந்து மிரட்டிட்டே இருக்காரு. காலையில இருந்தா வேற கம்பு இல்லையா? இல்ல, என் கம்ப வேற லண்டன்ல வச்சுட்டு வந்துட்டே. உங்க புராணம் நேக்க வேண்டாம், முடிஞ்ச அவரை பிடிக்கிற வழிய பாருச்சோ. ஊத்தி விட்டாளே அம்மாடா. என் வாயில சக்கர, அவ வாயில விளக்கண்டா. பாருங்க, தெரியாம நானு பழகுன தோஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் காப்பி குடிப்பீங்களா? இப்படி விளக்கண்டைய ஊத்துறீங்களே. பரவாயில்ல, மாத்திர ரெண்டு ஒண்ணு. பர்வதம்மா சொல்லுங்க, சின்ன வயசுலயே இப்படித்தான், ரெண்டு இட்லி வச்சிருந்தா எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருவான், ரெண்டு பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான். ஒரு நாள் பென்சிலை சீவுறேன்னு அவன் விரலையே சீவிக்கிட்டான், பதிலுக்கு என் விரலையும் சீவிட்டான். என்னடா பாவின்னு கேட்டா, இட்லியில தான் பங்கா, விரல்லையும் தான் பங்கு. ஃப்ளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு, இப்ப வந்துருச்சு. அது சமயம் கேட்டா, அது பழக்கப்படுக்கிற இடம்டா. பருந்து பருந்து கட பிளகு பிளகு வெங்கை பிடிகே பருந்து, பருந்து பருந்து கட பிளகு பிளகு வெங்கை பிடிகே பருந்து. என்ன பாப்பா, இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே, இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பே. என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்த நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு, ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பாக்கணும். சரிப்பட்டு வருங்கறியா? நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ் ஐ அம் சரசு, glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும் பாப்பா. ஐ அம் பாப்பா, ஐ அம் வெரி glad to. சிகரெட்? பரவாயில்ல. சிகரெட்? சோ சாரி, ஐ யூ சோ டு பட் பேக். எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களே இங்க வர சொன்னேன். ஏண்டா பழுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிற? நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் நடந்துருத்தும். வா பழுவா, இன்னைக்கு ஒன்னே பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சுடுத்தே, நல்லா பிடிச்சுடுத்தோ. எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்பயே எனக்கு சனியை பிடிச்சுடுத்தோ. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர், அப்பவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணு தான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்கணும் கத்தி பேர், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், இந்த கீரைய போல. அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஓகே, வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். ஓகே, பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், நாகப்பட்டினம் பொண்ணை போய் பாக்கணும். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன், என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன், திருவாரூர் பொண்ணை போய் பாக்குறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன்,
என் வீட்ல ஒரு நாள் தங்குறேன், அந்த மாயவரம் ஒண்ண போய் பாக்குறேன். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டு போகணும்னு சொல்றாய்? நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. பொண்ணு கல்யாண வீசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ தீம்பேர், அவளை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போறாத தீம்பேர். அவ அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். பாருங்கோ, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு, உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தஞ்சாவூர் அவதாரம் பாப்பையர். என்ன திம்பேர், நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா, ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா வரதுக்கால உள்ள எடுத்துச்சு. நான் இந்த ஆத்துக்கு முதல் முதலா வந்திருக்கேன், உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரும் யோவா, கொடுத்த நமஸ்காரம் பண்ண போறான், ஆசீர்வாதம் பண்ணு. என் அப்பாட்டாடி, என் அப்பாட்டா தீர்க்க சுமங்கலே நன்னா இருமா. பால்போல் தழைத்து அருகுபோல் வேறொன்றி பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும். எடுத்திருக்கோம் என் பொண்ணு உங்க ஆத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போறா. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும் டாப்பா, அழைச்சிட்டு போ. என்னன்னு நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? என்ன கேள்விப்பட்டேன்? நீங்களே ஓய்வு பெற விரும்புறதா, லெட்டர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சார். ஓ, என்னுடைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பத்தி கேக்குறீங்களா? உண்மைதான். என்னன்னு அப்படி சொல்றேன், உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன்? நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போலான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன், போதும்னு தோன்றது. சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன், தட்ஸ் ஆல் சார். அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கன்னியூ பண்ணு சார். பைத்தியக்காரா, உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன். உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வரணாமோ? எத்தனை நாளைக்கு கிழவன்களே இந்த சீட்டை உட்காந்துருக்கிறது? அது மட்டும் இல்லை, நான் 3 சிங்கங்களை பெற்றிருக்கேன். அவ்வா தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன். திராணி இருக்கச்சே அடிக்கடி பாருங்க ஆத்துல. குள்ளி என் கண்ணாடி. ஐயா, ராஜாஜி சீவல் கும்பகோணத்துல என்னடி கிழவே குஷியா குமுதம் படிக்கிறாய்? தாத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே. என்ன உங்களுக்கு பால உறக்கு துட்டியா? நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன்னு எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி உழைக்கிறேன். சும்மா சொல்லப்படாது, நீங்க அன்னைக்கு சொன்னது 101 வார்த்தை. நம்ம பண்ண பூர்வீகத்து புண்ணியம்னா மரகத நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது. அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லைன்னா இந்த ஆத்து பொண்ணு. என்ன சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தேனே, குடிச்சேல? நான் என்னடி பூனையா சமயக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்னண்ணா பண்றது,
சொல்றிய தவிர வேற ஒண்ணுத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இந்த பாருங்க ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட கொடுக்கிறதுக்கு தான். என்ன ஜாயின்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா, ஐயோ விடுங்கண்ணா. ஏனா என் ஃப்ரெண்ட் கௌரி தெரியுமா? அவகத இப்ப எதுக்குடி? யார் அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்காந்துருந்தாளே. ஓ செக்க செவன் என்னவா இருந்தாளே? அப்ப நான் நல்லா இல்லையா? இல்லடி, நீயும் நல்லா தான் இருக்க. உன்னோட பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தண்ணி குடுத்தன போயிட்டாளாம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? கௌரி இப்போ டிவி வாங்கிட்டாளா, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளா, பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளா, மிக்சி வாங்கிட்டாளா. அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா? ஆமா, அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? ஐயோ என்னடி குழப்புற, நீ என்னதான் சொல்ற? நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல நடக்குமா என்ன? ஐயோ நீ முதல் தேதியாச்சே. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? இனி தேதி என்ன தெரியுமா? ஒண்ணு, சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன்? என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? இங்க பாரு, இது வரைக்கும் இந்த சம்பள கவர் ரெண்டு கை தான் வாங்கியிருக்கு. ஒண்ணு ஆபீஸ்ல என்னோட கை, இன்னொன்னு எங்கிட்ட இருந்து அப்பாவோட கை. உடவை சரி பண்ணிட்டு வா, அப்பா கீழ நின்று இருக்க. ஹலோ ஹலோ, யாருது? என் பேரு லேடி கிருஷ்ண ஐயர், திருச்சியில இருந்து வர்றேன். உள்ள வாங்க. வந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல, என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா பாருங்க, உங்க பொண்ணோட ஜாதகம் நேக்கு கிடைச்சது, ஓடோடி வந்துட்டேன். உட்காருங்க. பரோ ஒரு காஃபி கொண்டா, அப்படியே வத்தல் சுவர் கொண்டா. நான் வந்த நேரம் நல்ல நேரம், ஏன்னா பெரியவாளோட தரிசனம் சீக்கிரம் நேக்கு கிடைச்சிடுத்து. அதுக்காரி நமஸ்காரம். காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏன் இழுத்துருட்டே? சம்பந்தம் முடியாம நான் கை நினைக்கிறது இல்ல. எங்க ஆத்துல யாரு கைய நினைக்கிறேன்னா நான் எதை பத்தியுமே பேசுறது இல்ல. அச்சோச்சோச்சோச்சோச்சோ, பெரியவா நீங்க சொல்லிட்டேள், அதுக்கப்புறம் என்ன அப்செக்ஷன்? ஆஹா, அமிர்தமா இருக்கு. பேசுங்க. நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம், வசந்த கோத்திரம், உங்க ஆத்துல நான் சம்பந்தம் வச்சுண்டா எங்க ஊர்லேக்கு மதிப்பு. புள்ளைய பெத்தவா, எதுக்கா அப்படி குழையிறேள்? நன்னா நிமிந்து கெத்தாவே பேசுங்க. என்ன எதிர்பார்க்கிறேள்? வரதட்சணையா? படாது படாது, கேட்கப்படாது. கேஷா ஒரு 5000. 5000 என்ன, 10000 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, இது நகை ஒரு 20 பவுன் போட்டேன்னா ஒரு நிரவலா இருக்கும். 30 பவுன் போடுறேன். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, இந்த வெள்ளி சாமான், இந்த எவர் சில்வர் சாமான், போக்குவரத்து எல்லாம் நானே பாத்துக்கிறேன். எவ்ரிதிங் ஓகே. ஒரு சின்ன சந்தேகம். என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டானே, இதெல்லாம் எப்படி பண்ண போறான்னு பாக்குறேனா? எனக்கு இருக்கிறது 3 பையன், எல்லாமே வரவுதான், செலவு கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? செய்வேள், நீங்க நன்னா செய்வேள். இனிமே இங்க 1 நிமிஷம் இருக்கிறதுக்கு நேக்கு யோகியதை கிடையாது. அபிஷியலா பொண்ணை பாக்குறதுக்கு ஊருக்கு போய் புள்ளையாண்ட நினைச்சுட்டு ஓடோடி வந்துடுறேன். வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வந்துடுறேன். பாத்துற கூடாது. உட்கார உட்கார உட்கார. எங்க முட்டிய எங்க வலிக்குது? எங்க சொல்லி மேலையா? சரியா சொல்ல மாட்டிய. என்ன என்னடி, இன்னைக்கு கௌரி கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்கா? தனி குடுத்தன போனாலோ இல்லையோ, இப்ப வாத்துக்காரர் சம்பளத்தை கௌரி கிட்ட தான் கொடுக்கறாராம். அவாத்து பட்ஜெட்டை அவதான் மெயின்டெயின் பண்றாளாம். வாத்துக்காரருக்கு
செலவுக்கு ஒரு ரூபாய் வேணும்னாலும் அவகிட்ட தான் கேட்டு வாங்கிக்கிறாராம். இப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அவ சந்தோஷத்தை விடுறே, நம்ம சந்தோஷத்தை ஆரம்பிப்போம். போங்கண்ணா, இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லை. நான் எதை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுடி, கேக்குறேன். சொல்லட்டுமா? மறந்துட்டியா? இத போய் என்ன அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவு எல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியங்கரா, அவ குழந்தைடா, குருவி தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கறத குடுத்து பார்த்தா தானே பாத்தியா? டேய், என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே. வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறியே. நீ காரணம் புரியலையே. காரணம் என்னமா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட்ல அப்பதான பாத்துட்டு இருந்தார். என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரா? சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பா வர முடியாது, என் வைஃப் வர தான் முடியும். அதனாலதான் வாய மூடா. யாருண்ட என்ன பேசுறதுங்க நிதானமே இல்லாம போயிட்டே நோக்கு. இது பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதுதான்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்ட தான் கொண்டு கொடுக்கணும். குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையா அனந்தராம, ஆபீஸ் பொறுப்பில் இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டா, ஆத்து பொறுப்பில் இருந்து ஏறிட்டா ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். அப்பாவுக்கு வயசா எடுத்து பரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகர வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாட அனந்தராமா, இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். இட்ஸ் மை ப்ராப்ளம், ஐ நோ ஹவ் டு டீல் வித் இட். எல்லாரும் அவா வரும், போங்க போங்க. என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் அப்பாட்டாடி, என் அப்பாட்டா. பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்துக்கு வச்சுக்கலாம்டா. வாம்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, இந்த அப்பாவோட பென்ஷன். சாரி, இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. டைரக்டர் சார், நீங்க தான் எனக்கு எப்பயாவது ஆதரவு கொடுக்கணும்.
உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உள்ள என் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்க கதையை சொல்லுங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நம்ம டைரக்டர் கே விஜயன் சார் இருக்காரு இல்லைங்களா? ஆமா. அவர் கதை சொல்ல சொல்லி உங்ககிட்ட அமைச்சாருங்க. அப்படிங்களா? நீங்களா வாங்க. இவர் மிஸ்டர் மனோகர். வணக்கம் சார். இவர் மிஸ்டர் பார்த்தசார். இவர் மிஸ்டர் வரதராஜ். வணக்கம் சார். உங்க பேரை சொல்லவே இல்லையா? என் பேர் ரொம்ப பெருசுங்க. அதங்கெல்லாம் செல்லமா, பரமக்குடி, காந்தி சாலை, கே எஸ் அதியமான், நெடுமானஞ்சின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இதுவே 200 அடி வரும் போல இருக்க. சரி உட்காந்து கதையை சொல்லுங்க. வேணாங்க, எனக்கு நின்றுட்டே சொன்னா தான் பிடிக்கும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். டைட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். கதை வசனம் ஜார்குல். திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன். ஒரு டவர் கிளாஸ். சின்ன முள்ளு 11 இருக்கு, பெரிய முள்ளு 12 இருக்கு, மணி 11. ஒரு வீட்டில் ஃபோன் பெல் அடிக்குது. ஒரு பொம்பளை வந்தா ஃபோன் எடுத்தா, ஹலோ, இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நீ கொலை செய்யப்படுவ. அது என்ன நேரம்னு உனக்கு தெரியாது. போனை வச்சா அப் திருமணா ஜங் ஜங். அப்படி திருமணா ஜங் 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 ஜங். பாத்ரூம்குள்ள போனா கதவை திறந்தா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திருமணா ஒரு கத்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காளம்மன் கோயில் போவேன். அந்த அம்மனோட அருள்னாலதான் இந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பருக்கு பதிலா மாங்காடம்மன் நம்பரா? சர்டன்லி சார். எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தான சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் என் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேரி சார். ஹி இஸ் மிஸ்டர் ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ அம் சாரி. நமஸ்காரம். என்னடா சொல்ற? நெக்லஸ் காணுமா? ஆமாமா, மரகதம் குளிக்க போறச்ச நெக்லஸ் கட்டி என் பீரோல வச்சுட்டு போயிருக்க. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நெக்லஸ் காணும். ஏண்டா அனந்த், உங்க பீரோல வச்சதை யார் எடுத்திருப்பாங்க நீ? அம்மா, இது நகை சம்பந்தப்பட்ட விஷயம். லேடிஸ் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம பாத்திரம் 3 லேடிஸ் இருக்கா, கம்ப்ளைண்ட் பண்ணவும் மறக்கதாம். அப்படின்னா மத்த 2 பேர் நாங்கதா? அனந்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. அப்படின்னா இவ மேல உனக்கு சந்தேகமாடா? ஆமா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு. அண்ணா, அந்த நெக்லஸ் நான் எடுக்கலண்ணா. மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டி. ஏய், அவதான் நகை எடுக்கன்னு கிளியரா சொல்றா இல்ல, அப்புறம் என்னடா? ஏய்,
போடா. எங்கடி வச்சிருக்க? ஏய், என்னடா சும்மா அவளை மிரட்டுற? இறா. ஏய், இதான் நம்ம மஞ்சோட பட்டி, நீயே பாத்துக்க. சூழ்நிலை தெரியாம பேசுறேன். உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா? என்ன வார்த்தைடா சொன்ன? நீ சும்மா இரு. இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா? சபாஷ். கல்யாணமாயி 6 மாசம் தான் ஆறுது. அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலையும் கூட பிறந்த தங்க மேலையும் உனக்கு நம்பிக்கையே இல்ல இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அடச்சி போட. அன்னைக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன். இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ணை பார்த்து திருடி திருடி திருடிங்கிற மனுஷனாடா நீ? வாய மூடுமா. கல்யாணமான என்ன, என் பொண்டாட்டி முன்னாடி கையில் நட்டி அடிச்சிருக்க. நான் இந்த வீட்டுல இருக்கணும்? ஏன் மறக்கணும்? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போய் பட்டி படிக்க எல்லாத்தோட சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் உன் புருஷன் சொன்னது செய். போ. அனந்து அம்மா அவசரப்பட்டுட்டி அம்மா, அண்ணா அந்த விட்டு போற நிலைமைக்கு இல்ல. நான் அப்படி எல்லாம் போக மாட்டான். நான் என்ன அவரு வேணும்னே அடிச்சேன். அவன் உன்னை அப்படி எல்லாம் பேசிட்டான்னு ஏதோ தெரியாம தானே. அனந்து நான் உன்னை இத்தனை பேர் அடிச்சிருக்க கூடாதுடா கண்ணா. தப்பு பண்ணிட்டேன்டா கண்ணா, தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிடும். இத பாரு, பெத்தவ தானே. உன்னை ஊட்டி வளர்த்த கைக்கு அடிக்க உரிமை இருக்கு. வேணா உன் கையால நான் அனந்து அப்பா ஆத்துல இல்லாத இந்த நேரத்துல நான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க கூடாதுதான். தப்பு என் பேர்லதான். அதுக்காக 4 பேர் சிரிக்கிற மாதிரி குடும்பத்தை பிரச்சனை போறேன்னு சொல்லாதரா கண்ணா. அப்படி சொன்னாலே என்னன்னு தெரியுதுரா. இப்படி எல்லாம் பேசாதரா கண்ணா. இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏன் அங்கே நிக்கிற? படி. அனந்து கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. என்னை விட்டுட்டு போயிடாதரா. அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா. அதுக்காக கோச்சிட்டு அந்த விட்டு போயிடாதேண்டா. விடு. வேண்டாம் வேண்டாம், கோச்சிக்க கூடாது. நான் சொல்றேன் வா. விடுமா. படி. வணக்கம். என்னம்மா கிளம்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது? ராமன் இருக்கிற இடம் தானே சீதை கையோத்தி. இல்லையா பின்ன? ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ராமன் பின்னாடி சீதை போறாளா, இல்ல சீதை பின்னாடி ராமன் போறானான்னு? அது இருக்கட்டுமா. அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச? சொல்லுமா. அப்பா அடிச்சு போடி. மாமா. ஐயோ, நீங்க பம்பரம் மாப்பிள சொயிட்டி விட்டா சோழன் இருப்பீங்க. நான் சாட்ட கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அம்மா பரதேவத போபோ. நட. உங்க புள்ள நம்மள எல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்துனு போறேங்கறடா. வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க, வேமனிக்காதீங்க. அப்படி போறது தப்புன்னு சொல்லுங்கண்ணா. என்னன்னா பேசாம இருக்கேன். ஏன்னா என்னன்னா பேசாம இருக்கேன். அப்பா அண்ணா வாத்த விட்டு போவேண்டான்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னதா பண்ண கேப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்க. அவனை பார்த்து எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். படவா முதல்ல உள்ள போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா. என்னன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன். பேசுங்க, நான் வாயை திறந்து பேசுங்க.
தப்பு என் பேர்ல தானே நீங்க சொன்ன உங்க புள்ள கேப்பான தயவு செஞ்சு ஒரு வார்த்தை வார்த்தை சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல மாட்டேன் சொல்ல இந்த சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கசாப்பு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன் கசாப்பு கடை வியாபாரம் ஆறே மாசத்துல நாரி போச்சு, கடையை இழுத்து முடிப்புட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, வாங்கின கத்திலாம் வேஸ்டா போயிருமன்னு பாரு வருஷா போச்சு விட்டேன். ஏயா, என் காதை பத்தி கேட்டாங்க, உன் கதைய பேசிக்கிட்டு இருக்கியே. கொஞ்சம் பொறுமையா இருயா, பையன் தேடிக்கிட்டு இருக்கல்ல. யோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லு, வரும்போது ரெண்டு கதோட தான் பத்தியா? சத்தியமா ரெண்டு கதோட வந்தியா? யாரையாவது ஒரு கதோட பாத்திருக்கியா? நான் பாக்குறேனே. அப்பா, இதோ கிடைச்சிருச்சு. யோ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா, இதானே உன் காது? அப்படின்னா உன் கை வச்ச நிறைய காதுங்க இருக்குதா? அது கிடக்கு நூத்து கணக்குல. உன் கலருக்கு இதுதான் மேட்சா இருக்கும், ஒட்ட வச்சுக்க. அடே ஒண்ணே, என்னையா ஒண்ணே, நான் சேவிங் பண்ணும் போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டியா? நல்ல வேலை ஒரு காதோட போச்சு, அரை மணி நேரத்துல ஆஸ்பத்திரி கோடு, இல்ல காது ஒட்டாது. ஐயோ, என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறிய? என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு? வயத்திருச்சல், நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா? இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ்க்கு போறோம், எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. மகடி பிலிம்ஸ் சார், கை கொடுங்க சார். மகடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா? எஸ் டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே? எஸ் ஏ, ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? டைட்டில் என்ன சார், கதையே எனக்கு தெரியும். முத சீன்ல ஹீரோ தேர் தெருவா போஸ்ட் ஓட்டுறான், பின்னாடியே ஒரு எரும மாடு அந்த போஸ்டை பூரா தின்னுகிட்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது, மாட்டுக்கும் அவனுக்கும் பயங்கர பைட்டு. தின்ன போஸ்டை திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான். இதை பாத்தியா, உன்னுடைய மூணாவது சீன், நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுர வடிக்கிறதுக்காக இங்க தூங்குதே பாரு. ஆமா, அதே கையெழுத்து, என் ஸ்கிரிப்ட் தான். இது எப்படி உன் கையில வந்தது? மகடி பிலிம்ஸ் ஓனரு நம்ம கஸ்டமருங்க,
சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார வாரம் அங்கே போவேன். அவர் ரொம்ப சகாயமா கீழே ஒரு ரூபான்னு இப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் எங்கிட்ட கொடுப்பாரு. ஐயோ, என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார் பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கோம். ஒரு சுண்டல் விற்கிறவனுக்கு கொடுத்துருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கோம். போயும் போயும் சொல்லும்ல, அதுவும் உங்ககிட்ட. யோ, இப்போ மட்டும் என்னையா உன் டைலாக்லாம் நொற நிறையா கக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொற நிறையா கக்கறடா. மாமா, என்ன பண்றீங்க? காது காது, இனிமே கேட்காது. எடு, அரை மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடு. எல்லாருமே பட்டி கிடக்கு. அவன் வந்திருக்கானா? முதல்ல போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னப்பா உள்ள வரவும் மாட்டேங்கிற, வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிற, எனி ப்ராப்ளம்? புரியறது எனக்கு நன்னா புரியறது. சோ, உன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பெத்த தகப்பங்கிட்ட எப்படி சொல்றது? நீ தயங்குற. ஒண்ணு செய்வோம், பெத்த கடனுக்காக உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ முடிச்சுடு. இன்னைக்கு நீ கல்யாண மண்ணில ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம். என்னப்பா எனக்கு பதிலா நீ ஷாக் ஆகிறாய்? ஆபீஸ்ல வேலை பார்த்த ஆரோக்கியம் ஏறிங்கிற கிறிஸ்தவ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிண்டாய். இன்னைக்கு காலையிலே சாந்தம் சர்ச்சில் உன்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்காக உன் மனசை மாத்தின்ற நீ மதத்தையும் மாத்தினுட்டாய். ஏப்பா கண்ணா, பவுன் 100 ரூபாய் விற்கிறச்சே 1000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு பூநூல் போட்டேன். அந்த புனிதமான பூநூலை ஒரே செகண்ட்ல கழட்டி எரிஞ்சுட்டியாமே. அது போட்டும், நீ குழந்தையா இருக்கச்சே ராஜா மாதிரி இருப்பேன். நானே பிரியப்பட்டு உனக்கு ராஜாராமன் பேர் வச்சேன். அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உன் பேரை ஜோசப் ராஜான்னு மாத்தி வச்சுட்டியாமே. குட் நேம், வெரி குட் நேம். எனக்கு ஒரு சந்தேகம், பேரை மட்டும்தான் மாத்தினுட்டியா இல்ல உன்னுடைய இன்சுரையும் மாத்திருட்டியா? அது மட்டும் முடியாது. ஒருவேளை சட்டத்துல அதுக்கும் வழி இருக்கோ என்னவோ, உனக்கு என்ன தெரியும்? நீதான் பெரிய பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சே. நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எல்சி தானே. கேள்விப்பட்டேன், ரெவரன் ஃபாதர் ஞானராஜ் தான் நோக்கு ஞானஸ்தானம் பண்ணி வச்சாராம். ரெவரன் ஃபாதர் அடக்கராஜ் தான் நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். மெட்ராஸ்ல உள்ள எல்லா ஃபாதர்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாளா? ஆனா உன் சொந்த ஃபாதர் நீ மறந்துட்டீடா. நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் பெத்த வாட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுதாப்பா. அந்த அளவுக்கு நாங்க என்னப்பா பாவம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம். ஏனா சின்ன மண்ணி என்ன மாத்துக்கு அழிச்சுண்டு வரலையா? மஞ்சு, நம்ம சம்பிரதாயம் எப்படி
இன்னைக்கு நாள் நன்னாலம்மா. என்னப்பா நாள் நன்னா இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பிரதாயம்லாம் இன்னொன்னுக்கு ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். அப்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வேண்டாம்ப்பா. மேரியை எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்க போறேன், அதை நானே சொல்லிடுறேன். அவன் என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஆனா நான் அவளுக்கு பல உதவிகள்லாம் செஞ்சிருக்கேன். அதை வச்சு ஆபீஸ்ல எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்கிறதா பல வததிகளை ஏற்படுத்திட்டான். அதனால அவளுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் இன்னும் போயிட்டு. நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டப்ப. பேஷ் பேஷ், நிர்பந்தம் பண்ணிவிட்டேன். ஓகே, உங்க எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்கிறேன். அடி வாடிங்க வாடி. யாராய்வா? ஏன் தங்க, இவளை கல்யாணம் ஆயிட்டா? இல்ல, எங்கயோ போய் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, முதல்ல இவளுக்கு பண்ணிட்டு தானே நீ பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்தன் இவளை பொண்ணு பார்க்க வந்தானா, நீ சொன்ன எக்ஸ்கியூஸ் நான் சொன்னா ஒத்துக்குவானா? இவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? இவ கழுத்துல மாங்கல்யம் ஏறுமாடா? இந்த சரக்கு வேற போகுமாடா? சொல்லுக்கோ ராஜா ரமா. ஐ அம் சாரி மிஸ்டர் ஜோசப் ராஜா, சொல்லுக்கோ. எனக்கு ஒரு பதில சொல்லுக்கோ. அப்பா என்ன மன்னிச்சிருக்கோ? நோ, இட்ஸ் டூ லேட், இட்ஸ் டூ லேட். இனிமே இந்த பிதாவால உன்னை மன்னிக்க முடியாது. அந்த பரமண்டலத்தே இருக்கு பரம பிதா தான் உன்னை மன்னிக்கணும். போடா. என்ன லேடி சௌக்கியமா? என்னங்க கிண்டலா? நீங்க தானே லேடி கிருஷ்ணயர். எம் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறது. ஓ, நன்னா ஓடுறத. நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சேன். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். இல்ல, வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட்னு விட்டேன். ஓஹோ, பை தி பை, ஹி இஸ் மை சன் நம்பர் 1 மோகன சுந்தரம். ஹி இஸ் சன் நம்பர் 2 சுப்ரமணி. என்ன வெச்ச கண்ட வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறேனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்ப பிறந்த பையன். குள்ளுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கிறத நிக்கல நிக்கிறது. நான் திருப்பூடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன், வாங்க பேசிட்டே போலாம். ஆமா, இந்த ஊர்ல கைத்தட்டா டாக்ஸி வராதோ? கைத்தட்டா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? அமக்கலாம். அடே, பொண்ண நன்னா பாத்துக்கோ. ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. புடிச்சிருக்க பொண்ணை அழிச்சுட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல, வீட்டு வாசல்ல மோகன் விழா மரம் வச்சிருக்கோம். நாய்க்கு மயில்கல் மாதிரி இவனுக்கு மரம், பார்த்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம் வச்சிருச்சே. இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே? ரொம்ப சந்தோஷம். லேடி வாழ், நீங்க நான் மாத்து சம்பந்தியா வரப்போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்க பிளாது. நான் மாத்து பசங்க இருக்காடும். வெளிய போய் எட்டு 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 எட்டு. நான் தைய துப்பிட்டு வாங்க. இது வந்துட்டு நீங்க வாங்க என்னோட. இப்ப வாங்கிட்ட என்ன சொல்ல போன? ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம மாத்து குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல பிராதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அதை வகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. ஆமா, என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணும் இல்ல. வர ஜூன் மாசம் 7ஆம் தேதி அமக்களமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்கார தான் பாக்கணும். நான் மாப்பிளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சது போங்க. ஆமா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு செம்மன் குடியா லால் குடியா? புண்ண குடி. அப்படி எடுத்துள்ளான்றா? போங்க ஜபாச்சுள்ளா. தானவாசத்துல இருந்து கட்டுசாத கூட வரைக்கும் நாலு வேளை சாப்பாடு, நாலு வேளை டிஃபன் காப்பியோட 6500 ரூபாய் போட்டுக்கோ. என்ன கொடுக்க வேண்டிய 30 பவுன்ல 7 பவுன் பாக்கி இருக்கே. அதுக்கு ஒரு 12000 ரூபாய் போட்டுக்கோ. தத்திரம் செலவு ஒரு 4000 ரூபாய் போட்டுக்கோ.
என்ன வரதட்சணையில் ஒரு 10,000? அது இல்லாம முடியுமா? போட்டுக்கோ. அப்புறம் மாப்பிள்ளையோட ட்ரெஸ் இத்தியாதி அது இது எல்லாம் அதுக்கு 2,000 ரூபாய் போட்டுக்கோ. 2,000? முக்கியமானது என்ன? சாந்தி முகூர்த்தோட கட்டில், பீரோ, மெத்த அதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு வந்துடும். அதுக்கு தனியா ஒரு 10,000 ரூபாய் போட்டுக்கோ. எவ்வளவு வருது மொத்தமா? 60,000 ரூபாய் வருதுண்ணா. என்ன இவ்வளவு பணம் வச்சிருக்கா? குருவி முக்கால சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சத கணக்கு பண்ணி பார்த்தாலும் பாதிதான் வரும் போற இருக்கு. அப்போ பாக்கி பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என்ன நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைக்க மாட்டேளே? சொல்லு. அனந்தும் ராஜாராமனும் ஆத்த விட்டு போயிட்டாலும் கூட பிறந்தவளுக்கு கல்யாணம் அங்கிருச்சே, ஏதாவது செய்யாம இருந்துருவாளா? 1,000 இருந்தாலும் நம்ம மூத்த பிள்ளைகளா சென்ன? நீ பெத்தது பிள்ளைகளா? இல்லடி, தொல்லைகள். நடக்கிறது நடக்கட்டும், எதுவுமே நடக்கலன்னா கடைசியா எங்க அம்மா நினைச்சு ஒரு சுட்டு கண்ணீர் விட்டுட்டு போறேன். ஏ மாமா, இங்க வா. என்ன நாய் பூனைக்கெல்லாம் மட்டும் கதை சொல்றியே, எனக்கு ஒரு கதை சொல்ல கூடாதா? நீ ஏன் வலுவுல வந்து மாட்டி இருக்கறாதா? உனக்கு எந்த டைப்ல வேணும்னு சொல்லு, சொல்லிடுறேன். என் வயசுக்கு நான் என்ன புராண கதையா கேப்பேன்? காதல் கதை தான் கேப்பேன், எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்காத கதை சொல்லு. பொதுவா வந்து ஹீரோ தான் ஹீரோயினா டாவடிப்பான். நம்ம கதையில ட்ரீட்மெண்ட்ட மாத்தி ஹீரோயின் ஹீரோவை டாவடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த ஹீரோ இருக்கானே அவன் ஒண்ணுமில்லாத ஒரு வெறும் பய. ஹீரோயின் வந்து பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி. அப்போ இந்த ஹீரோயினுக்கு அந்த ஏழை பையன் மேல ஆசை வந்துருச்சு. அவனை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணான். என்ன, அவளோட அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட லெட்டர் பேடை எடுத்து அதுல அந்த ஹீரோவுக்கு லெட்டரை டைப் அடிச்சு போஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு நேரா போனா. சார், சார். யாரு சார்? நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன், என் பேர் ராதா. யாருன்னு தான் கேட்டேன், பேரை கேக்கல. சார், இங்க கே ரகுராமன். யார் சார்? கே நான் தான், கல்யாண ராமன். ரகுராமன் நான் செய்த 3வது பாபம். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜலதோஷம். ஐயோ, இந்த பத்திரக்காளி எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரு நான் பொண்ணு? யார் சார் இது? உங்க ஆத்து மாமியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. நின்னுட பேசிட்டு இருக்கேமா, உட்காந்துக்கமா, உட்காந்துக்கோ. மகாலட்சுமின்னு உரசிட்டியோ இல்லையோ, ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. உங்க வீடு நன்னா காத்தோட்டமா இருக்கே, இது என்ன வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? பாவம் வரு, குழந்தைக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பு. இருமா வரேன். மாமி, மாமி, பாத்தேல உங்க அத்து மாமாவ மேன கேட்டு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து என்ன விஷயம், சுப காரியமா என்னன்னு தெரிஞ்சு போலான்னு பார்த்தா வந்த பொண்ணு போ போன்னு விரட்டுறாரு. மாமி, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கே, நீங்க சொல்லுங்க மாமி. எதுக்கு நான் குழந்தை சும்மா விரட்டுறேன்? இந்த பர்ம குழந்தை ஏற்கனவே அவைய தலைமையில உட்காந்துருக்கா. நீ அடிக்கடி மகாலட்சுமி சொன்னா நேரா தாமர குளத்துல போய் படுத்துட்டு எழுந்திருக்க மாட்டா. இவர் எப்போ இப்படிதான் என்னை யாராவது 4 வார்த்தை புகழ்ந்து பேசுற ஒரு பொறுக்கவே பொறுக்காத சொன்ன எரியாதோ. நிறகோ படைங்க, இதா உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு, இத படி, கேட்காம போக மாட்டான். எஸ்எஸ் ரப்பர் கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குப்பா. சாயங்காலம் 5:30 மெரினா பீச்ல இன்டர்வியூ. வா, 5:30 மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மேல மெரினா பீச்ல சுண்டலடா விப்பா. இல்லன்னா இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்றாளோன்னு காத்தோட்டமா இருக்கட்டும். யாராவது ஆபீசர் அங்க இன்டர்வியூ வச்சிருக்கானு என்னவோ.
சாயங்காலமா நீ போயிட்டு வாடா கொண்டே. டேய் நீ போறேனா என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு வரேன். எந்த பட பைய 5 மணிக்கு பீச்ல இன்டர்வியூ வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரேன்டா. ஐயோ வேண்டா சார், நீங்கே பாவம் அங்கெல்லாம் போணும், இவரே போட்டும், இவருக்கு தானே அனுபவம் வேணும். மாமி நீங்களே சொல்லுங்க மாமி, உங்களை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி கடி கிழட்டு மகாலட்சுமி வாடி உள்ள. ஏய் ராதா. எஸ். ஆமாண்டி லூஸ். ஓ இன்னைக்கு இன்டர்வியூல கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? ராதா நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை தனியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி செட்டப் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன், இது நல்லா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு. உங்க அப்பாவால எனக்கு நிச்சயமா வேலை வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எந்த வேலை வேணும்னு சொல்லுங்க, அந்த வேலையை நிச்சயமா எங்க அப்பாவால வாங்கி தர முடியும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. கைய விடுங்க ராதா, கைய விடுங்க. என்னமோ விளையாட்டுக்கு பண்ணா பெருசா கோச்சிட்டீங்களே, இனிமே நான் உங்க கூட பேச போறது இல்ல. ராதா நான் சொல்றத கேங்க, வாங்க பட்டாணி சூப் தேங்காய் மாங்காய் பட்டாணி சூப். தம்பி என்ன ப்ராப்ளம்? அம்மா பேச மாட்டேங்கிறாங்களா? தம்பி அப்ப ஒண்ணு செய்யுங்க, ஒரு 50 காசு வெட்டுங்க, கொடுங்க என் சுண்டல தரேன். இதுல ரெண்டு எடுத்து அம்மா வாயில வைங்க, பேச்சு என்ன பாட்டே வரும். கொடுங்க கொடுங்க, தயங்குறீங்களே. இந்தாங்க இதுல ரெண்டு எடுத்து அம்மா வாயில வைங்க. வைங்க நான் பார்த்துட்டு போயிடுறேன். மன்னன் கை வண்ணம் விரிந்தது எனக்காக தேனை கொடுத்தால் என்ன? என் பூமே நீ உன் பாராடுமா, என் பூமே நீ உன் பாராடுமா? பால் வைத்த கிண்ணம் கைப்பட்டு பட்டு நின்று இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கை வண்ணம். வானம் கடலுடன் கலக்குது, பாயும் அலைகளும் கொதிக்குது, அடங்காத ஆசை உண்டானது. கேட்டாய காதல் சங்கீதமோ,
நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ, நம் சந்தோஷம் தீராத சல்லாபமோ. பாவை பற்றின் கைப்பட்டு பட்டு மின்னம், இனி போக போக பார்க்கலாம் மன்னன் கைவண்ணம். உண்மையான காரணம் தெரியுமா? 15 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி இந்த பணத்தை நான் வாங்க போறேன். அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல திம்பேர். ஆனா நீங்க மஞ்சு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செலவுக்கு பணம் இல்லாம திண்டாடி இருக்க பாருங்க. இப்போ இந்த பணம் வருது பாருங்க, அதுலதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. என்னடா உளற உளறல திம்பேர், அந்த 40,000 ரூபாய் பணத்தை அப்படியே கொண்டு வந்து மஞ்சு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் கொடுத்துட போறேன். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறாய்? பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாது. என் பொண்ணோட கல்யாணம் ஏன் கவலைடா திம்பேர்? இந்த பார், நீ பணம் கொடுக்க வேண்டாம், கொடுக்கிறேன்னு சொல்ல பார், அதுவே எனக்கு சந்தோஷம். மரியாதைய பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு டிக்கெட் வாங்க. புரியறது திம்பேர், புரியறது. தன்மானத்திலேயே ஊறி போன நீங்க இந்த பணத்தை எந்த கணக்கில் வாங்கறதுன்னு யோசிக்கிறேன். சத்தியமா நீங்க இந்த பணத்தை திருப்பி தருவேள் அப்படின்னு நான் கடனா தரல. மஞ்சுவுக்கு நான் யாரு? தாய் மாம. நாளைக்கு சபையில எப்பேற்பட்ட சீமான் இருந்தாலும் தாய் மாமன் பணம் தான் முதல்ல ஒதிரப்படணும். ஆனா சத்தியமா நான் தாய் மாமன் அந்த பணத்தை கொடுக்கல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து பாருங்க, அவ்வளவுதான் நான் சொன்னேன். டேய் பாப்பா, சம்பந்தி நீங்க சொன்னே, நான் உப்பு போட்டு சாப்பிடுறவா திம்பேர். அதுவும் இந்த வீட்டுல நிறையவே சாப்பிட்டுருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கல. எந்த பொண்ணு இந்த குடும்பத்துல வந்து குத்து விளக்கு ஏத்துவான்னு எதிர்பார்த்தேனோ, அவளே உங்க நெஞ்சில கோடாலேயே பாய்ச்சிட்டாளே திம்பேர். யார் சொல்லி கேட்டாலோ இல்ல யாரை பார்த்து கத்துண்டாலோ உங்க குடும்பத்தையே துண்டு துண்டாக்கிட்டாலே திம்பேர். அவளை பொண்ணா பெத்த பாவத்துக்காக இந்த குடும்பங்கிற கோர்ட்ல நான் அபராதம் கட்டுறதா நினைச்சுக்குங்க திம்பேர். இந்த அபராதத்தை வாங்கிக்குங்க திம்பேர். வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். திம்பேர் வேணான்னு சொல்லிடாதீங்க திம்பேர். நான் சொல்லாதீங்க. என்னடா வெள்ளை பேப்பர் எல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு? டே கண்ணா, எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. ஒரு கதையை சொல்ல கேட்டுக்கிட்டே. மாமா, நெஞ்ச தொடும்படியா உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்டா அப்படியே உருகிடுவீங்க மாமா. உருகிடுவேனா? ஏன், உன் கதையில வர ஹீரோ வெண்ணெய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சும்மா இருங்க மாமா, கதையை கேளுங்க. இந்த உலகத்துல தாய் பாசம்னு ஒண்ணு இல்லைன்னா பிறந்த உடனே நாமெல்லாம் அனாதையா இருப்போம். ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்காக எந்த வித தியாகத்தையும் செய்ய துணிவா? செய்யாத ஒரு குற்றத்திற்காக கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு சொல்லி அவளை இந்த சமூகமே ஒதுக்கி வச்சிருச்சு. அவமானம் ஒரு பக்கம், பசி பட்னி ஒரு பக்கம். தன்னுடைய கை குழந்தையை காப்பாற்ற முடியாம திக்குமுக்கு அண்ணா திண்டா, கடைசியில பிச்சை எடுக்கவும் துணிஞ்சா. ஆனா எங்கும் ஏமாற்றுவோம், எதிலும் ஏமாற்றுவோம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தன்னுடைய கை குழந்தைக்காக எதையும் செய்ய துடிச்சா. ஒரு முடிவு எடுத்தா, நேரா தன் கணவன் படத்தை முன் சென்று தாலிய கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க மனச கல்லாக்கிக்கிட்டு மாத்துச்சாலையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு நேரா தெருவோரமா போய் நின்னா அங்க ஒரு சிகப்பு விளக்க எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜூம் தொடரும்னு போட்டு இன்ட்ரோல் விட்டேன். எப்படி மாமா? மாமா,
ஒரு பேச்சுக்கு உருகிடுவீங்கன்னு சொன்னேன். உண்மையிலே உருகி எலும்பு கூட ஆயிட்டீங்களா மாமா? பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே தான் செத்துருக்கீங்க, நல்ல சாவுதான். ஆனா கதையை சொல்லி உங்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இந்த உலகம் என் மேல பழிய போடுவேன் மாமா. இப்ப நான் என்ன செய்வேன் மாமா? மாமா ராதா, என்னாச்சுப்பா? சக்சஸ். நல்ல வேலையா நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல நீ எலும்பு கூட கொண்டாந்து வச்சியோ, நான் பொழைச்சேன். இல்ல அவன் சொன்ன மாதிரி நான் உருகினாலும் உருகி இருப்பேன். மஞ்சு கல்யாணத்தை நீங்களா இப்படி டிசைட் பண்ணலாம்? எங்களை ஒரு வாரத்துக்கு கேட்க வேண்டாம். நேக்கோ பணம் நெருக்கடி, நீங்களும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பணத்துக்கு எங்க போறது? என் கல்யாணத்தையும் நான் கடன் வாங்கி பண்ணிட்டேன், அந்த கடனையும் இன்னும் என்னால அடைக்க முடியல. இது புதுசா ஒரு கடனை வாங்கினா நான் எப்படி அடைக்கிறதா? நான் வேற தனி கொடுத்து போயிட்டேன். நேக்கோ பயங்கர மணி ப்ராப்ளம். இந்த நேரத்துல இந்த இழவு வேற. வரன் நல்லவரன் தான், அதுக்காக இவ்வளவு வரதட்சணையா கொடுக்கணும்? இருற, நான் உன்னை கேக்குறேன், அப்படி என்ன அவசியம் அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்? நிறுத்துங்கடா. என்னடா ஆளாளுக்கு பேசிட்டே இருக்க? அன்னைக்கே உங்க அப்பா சொன்னா, தார வாத்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணதான் பெத்திருக்க, தார தாரையா கண்ணீர் வடிக்கிறதுக்கு ரெண்டு பிள்ளைங்களையும் பெத்துட்டு இருக்கேன்னு சரியா போயிடுத்து. இப்ப எதுக்காடா இங்க வந்திருக்கேன்? உங்களை யாரா இங்க வர சொன்னா? அம்மா ரெண்டு பேரையும் நான் தான் வர சொன்னேன். புரியாம நீ ஏன் பேசிட்டே இருக்காய்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்பா பெண்மணிகளா, நடக்க போறது என் பொண்ணோட கல்யாணம். அவளுடைய பத்திரிகையில வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், தங்களுடைய நல்வரவை அன்புடன் எதிர்பார்க்குன்ட்டு போடுவாள. அந்த இடத்துல கே அனந்தராமையர், ஜோசப் ராஜா என்கிற கே ராஜாராமையர்ன்ட்டு உங்க ரெண்டு பேருடைய பேரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு நான் கேட்பேன் எதிர்பார்க்கிறீங்களா? நேவ கல்யாண ராமன், நேவ என் பொண்ணா இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு தங்கையா பிறந்துட்டா பாருங்க. அந்த பாபத்துக்காக நீ என்ன பண்ற? கல்யாணத்தை அன்னைக்கு ரெண்டு பேரும் தம்பதி சமேதா வந்திருந்து நன்னா பயிலார திருப்தியா சாப்பிட்டுட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. வாங்க சார், செக்கை வாங்கிட்டீங்களா? கிராஸ் பண்ணி கொடுத்தானா பேரர் செக் கொடுத்தானா? சீக்கிரம் கொடுக்க சார், பேங்க்கு போனோம். சாரி சார், செக்கை வாங்க முடியும். ஏன் சார்? அப்பாவுடைய பழைய கிளைண்ட் ஒருத்தன் அந்த பணத்துல தனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி பணத்தை கொடுக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டான். எங்க அப்பாவோட பழைய கிளைண்டா? யார் சார் அது? நான் தான் சாமி. யாரு? மருதுவா? ஆமா சாமி, என் குடும்ப கேச உங்க அப்பா தான் வாதாடணும்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தேன். என்ன செய்யறது, என் கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா கதை முடிஞ்சு போச்சு. அவர் சொத்தை பிரிக்கிறதுல அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள தகராறாகி கேஸ் கோர்ட் வரைக்கும் வந்து இப்ப தீர்ப்பு உங்களுக்கு சாதகமானதுனால நான் முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் சாமி. மருது, நீ சொல்றது 100%க்கு 100% சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு இதே கோர்ட்ல இருந்து இன்னும் 60,000 ரூபாய் பணம் வரணும். அது உனக்கே நல்லா தெரியும். இந்த பாரு, இந்த பணத்தை விட்டு கொடுத்துரு. அந்த பணம் வந்த உடனே உன்னுடைய பணம் அசல் வட்டி எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன். இல்ல சாமி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. மருது, உன்னை கெஞ்சி கேட்கறேன், 15 வருஷம் பொறுத்துக்கிட்டே ஒரு 15 நாள் பொறுத்து கூடாதா? முடியாது சாமி. யோ மருது சார், மருது சார், மருது சார், இந்த பணத்தை நான் எனக்காக கேட்கல, என் சம்பந்தி பொண்ணு கல்யாணம், அதுக்கு நான் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் கேட்கறேன். நல்லதா ஒரு முடிவு சொல்லுங்க மருது சார். நான் ஏற்கனவே நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அதை மாத்திக்க நான் தயாரா இல்ல. ராத்திரி ட்ரெயின்ல மருந்து சாப்பிடலன்னா தூக்கமே வராது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கார அப்படி உலுக்கிடுவன். ஹாஃப் பாட்டில் இருக்கோ? ஓகே, திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. கால் பாட்டில வாயில ஊத்திக்கிறேன், கால் பாட்டில உடம்புல ஊத்திக்கிறேன், ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரெயின் போற வேகத்துல ஜிங்குன்னு ஏறும். நமஸ்காரம் சார். ஓ நமஸ்காரம், நமஸ்காரம். அம்பி வடங்க, நான் ஏதோ பேத்தின் இருந்தனே அதை கேட்டியா? எதையோ உன்ன சூட்கேஸ்க்குள்ள வச்சனே அதை பாத்தியா? சத்தியமான ஒண்ணுமே பாக்கல சார். உள்ளன்னா அப்படிதான் இருக்கணும். ஏண்டா அம்பி, மாமா ரயிலே தவத்தியா? இல்ல சார், எங்க குடும்ப மானம் கப்பல் ஏறிடாம இருக்கத்தான் உங்களை பார்க்க வந்தேன். கப்பல் ஏறுதா? நீ கொண்டும் புரியலையே சார். இப்போ எங்க அப்பா
என் தங்கையோட கல்யாணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு சார். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க வரதட்சணைய கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா. இத பாரு ராம்பி, நானா என் வாயால அதை போடுங்கோ இதை போடுங்கோன்னு கேட்கவே இல்லை. உன் தோப்பனாரா அதை போடுறேன் இதை போடுறேன்னு கமிட் ஆயிட்டார். சரின்னுட்டேன், எம்எல்ஏ தப்பு. அன்னைக்கு அவர் இருந்த நிலைமையில அவர் ஒத்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தனி ஆளா அத்தனை பணத்தையும் புரட்ட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். சரிடாம்பி, இதை உன் தோப்பனாரே நேரடியா எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வாக்கு கொடுத்துதான் சார் பழக்கம், திருப்பி வாங்கி பழக்கம் இல்லை சார். உங்ககிட்ட என் வெக்கத்தை விட்டு சொல்றேன். இப்போ எங்க வீட்டில் எங்க பெரிய அண்ணன் தனி கொடுத்தனம் போயிட்டான். எங்க ரெண்டாவது அண்ணனும் யாரோ ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவனும் தனியா போயிட்டான். யார் யாரெல்லாம் எங்க அப்பாவுக்கு பக்கபலமா இருப்பாங்கன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாருமே சுயநலமா போயிட்டாங்க சார். பயமுடுறா, உங்க குடும்பத்துல இத்தனை ஊழல் இருக்கா? இதுல ஒன்ன கூட உன் தோப்பனார் சொல்லலையே, மறைச்சுட்டாரே. இந்த லட்சணத்துல வரதட்சணையை குறைச்சுங்கோன்னு நீ கேக்குறே. பாக்குறேன் ஒப்பனே, நாலு வார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன். மிஸ்டர் கல்யாண் ராமன், உமா பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஆத்த விட்டு பிரிஞ்சு போய் ஆறு மாசம் ஆறுது. ரெண்டாவது பையன் கிறிஸ்துவ பொண்ண லவ் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவனும் கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டான். எங்கண்ணா சம்பந்தம் வச்சுக்க போற எங்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்த சொன்னாங்கண்ணே. ஓஹோ, அவியல் குடும்பத்துல தேங்காய கறந்து நல்லா ருசி பாக்குறான்னு பாத்திரோ. உண்மை தெரிஞ்சு போச்சோ, என்ன பண்ணுவே? கல்யாணம் நடந்திருந்தா ஐயோ என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே கப்பல் ஏறி இருக்கும். காணோம், கப்பல் ஏறி இருக்கும். அப்படிலாம் சொல்லப்படாது. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன், மறுபடியும் இப்படிலாம் பேசுறேன்னா நான் செத்து போயிடுவேன். என்னுடைய ஒரே பொண்ணுக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை. அன்னைக்கு பசங்கள்லாம் பக்கத்துல இருந்தா ஆள் கட்டு இருந்துச்சு. அந்த தைரியத்துல அளவுக்கு மீறி வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க பொன் பார்க்க வந்த அன்னைக்கு இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தி, தப்பு என் பேர்ல தான். அவர் அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லணும்னு சொன்னாரு, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். தண்டனை எதுவா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க. அவரையும் அவர் பொண்ணையும் தண்டிச்சிடாதீங்க. என்ன பொறுத்தவரையில நீங்க ரெண்டு பேருமே அப்பாவிகள் தான். செஞ்ச தப்பெல்லாம் உங்க பையனுங்க தானே. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்கண்ணா வரதட்சணை எவ்வளவு தர்றதா சொன்னீர்? நீங்க 5000 ரூபாய் கேட்டால் அவர் 10000 ரூபாய் தர்றதா ஒத்துண்டார். அந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அது எனக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். 15000 ரூபாய் கொடுத்துருங்க. மேக் இட் 15000. கல்யாணமான பெரிய பையன் ஆறே மாசத்துல சண்டை போட்டு ஆத்த விட்டு வெளியே போயிட்டானோன்னா அதுக்கு தான் 5000 ரூபாய். தானிக்கு தீனி சரி போயிந்தி. எஸ் சார், நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த வீட்டு பையன் கோச்சண்டு தனி கொடுத்தனம் போனதுக்கும் நீங்க 5000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? தட்ஸ் தி பாயிண்ட். இந்த ஆத்து பையன் வெளியே போறச்சே இந்த ஆத்து பொண்ணு பார்த்துட்டே இருந்தாலும்னா அவ ஏன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தாள்னா தனி கொடுத்தனம் போறதுல டேஸ்ட் ஆகி என் பையனை அழிச்சுட்டு போயிட்டாள்னா நான் பூவாவுக்கு என்ன பண்றது? வாட் அபவுட் மை பூவா? எங்கண்ணா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறதா சொன்னீர்? நீங்க 20 பவுன் தான் கேட்டீங்க. அத்தின் பேர் 30 பவுன் போடுறதா ஒத்துக்கிட்டாரு. இப்ப நீக்கு 40 பவுன் வேணும். என்ன எல்லாரும் திரு திருன்னு முடிக்கிறாள்? ரெண்டாவது பையன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டானோன்னா பெரியவனை தாளிச்சுட்டு சின்னவனை சும்மா விட்டா வருத்தப்பட மாட்டானோ? அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 10 பவுன். யோ கிருஷ்ணய்யா, நீ பண்றது நியாயமாய்யா? என்னது யோவா? சரியா, யோவுன்னு சொன்னதுக்கு 5 10 எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கையா? செட்டில்டு. எங்க மூணாவது பையன் பிளஸ் டூல 6 தடவை ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கு யாராவது கேப்பளா? கிண்டலா? இந்த ஆத்துல எல்லாரும் சேர்ந்து லேடி கிருஷ்ணயர் கிட்ட பல்லாங்குழி ஆடுறேளா? எம் பையன் படிச்ச படிப்புக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் நான் பொண்ணு தர்றேன் நீ பொண்ணு தர்றேன்னு எங்க ஆத்து வாசல்ல ஆயிரக்கணக்கான பேர் கியூல நின்னு இருக்கா? உம்மண்ட இருக்கிற ஊழலுக்கு நீர் எந்த வாசல்ல போய் கியூல நிப்பீர்? லேடி கிருஷ்ணயரோட சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு இந்த லோகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பய இந்த ஆத்துல சம்பந்தம் வைக்க மாட்டான். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. நார் அடிச்சிடுவேன், நாரிடும். எல்லாத்தையும் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போடுங்க.
ஐயோ 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 பாண்டா சொல்லு அடிக்காதீங்க சொல்லு அந்த லேடி கிட்ட என்ன சொன்னே உமே சொல்லு பாண்டா சொல்லு நான் சொல்லல அவ அடி தாங்க மாட்டானே சொல்லிரு சொல்லு மறுபடி போய் சொல்லு பாரு பழைய சொல்லு பாண்டா நான் ஐயோ சொல்லு 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 அடிப்பா அடிக்காதீங்கப்பா அடிக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் தான் பா அவர்கிட்ட போய் நம்ம குடும்ப நிலைமையை சொன்னேன் நீங்க பணத்துக்கு படுற கஷ்டத்தை என்னால பார்க்க பொறுக்க முடியலப்பா அவர் இறக்கப்படுவார் நினைச்சு சொல்லிட்டப்பா மன்னிச்சிருக்கப்பா தப்புதாப்பா தப்பா நீ போய் சொன்னதே தப்பு அது நீங்க போய் சொன்னப்பா அதோட தப்பு நீ யாருடா ராஸ்கர் நோக்கு என்ன தெரியும் எது எப்போ எப்படி சொல்லணும் நோக்கு தெரியுமா நோக்கு என்னடா யோகி இருக்கு என்ன மன்னிச்சுடு நான் உன்னை விட்டு போவேனா போக மாட்டேன் நான் உயிரோட இருக்கும் போதே இந்த பசங்க உன்னை இப்படி வச்சிருக்காளே நாளைக்கு நான் கண்ணை மூடிட்டேன்னா எல்லா பசங்களும் இந்த ஆத்து கதவு மூடிடுவாங்கடி உங்க அம்மா பரவாயில்ல புண்ணியவதி சுனக்காரி என்னை விட்டு முன்னால போய் சேர்ந்துருவா ஆனா உனக்கு யாரு இருக்கா நான் தான் இருக்கு உன் கல்யாணத்தை பார்க்க போக மாட்டேன் உன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன் நேரத்தை பார்க்காம போக மாட்டேன் என்ன இப்படி அண்ணன் ஆகாரம் இல்லாம யோசிச்சுட்டே இருந்த அப்படின்னா வந்து ஒரு வாய் சாப்பிடப்படாதா ஈஸ்வரா தஞ்சாவூர் அண்ணா பணம் கொடுக்கறேன்னார் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி ஆயிடுது நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா உங்களுக்கு தான் ஏகப்பட்ட சிநேகிதா இருக்காளே நீங்க வாயால சொல்றது அவெல்லாம் தலையால செய்வா இந்த கல்யாணத்துக்காக மாத்திரம் கொஞ்சம் கடனா கடன் பெத்த கடனை தீர்க்கறதுக்காக பத்த கடனை வாங்கறது பரவாயில்லன்னு சொல்றியா நான் தான் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டனே நான் பெத்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட கழுத்தை நீட்டணும் அதுக்காக நான் யாருகிட்ட வேணாலும் கைய நீட்டுறேன் என்ன பைத்தியக்காரி மாமா மாமா உன்னை பார்க்க யாரோ ஒருத்தர் டிப் டாப்பா கையில பிரீஃப் கேஸோட கார்ல வந்து இறங்கியிருக்காரு பார்த்தா சினிமா ப்ரொடியூசர் மாதிரி இருக்கு வந்தாகணுமே ராதா என்ன சோதா பையன் நினைச்சியா இங்க பார் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையில எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுது என் நேரம் எவனோ வீடு தேடி கொடுக்க வரான் நீ எதுக்கும் போய் ஆள கொஞ்சம் கிளாமரஸ் அனுப்பு மூஞ்சி இவனை எப்படியாவது மடக்கி ஆகணும் மடக்கிடுற வணக்கண்ணே நான் தான் ஜார்குல் உங்களை தெரியாதா என்ன கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன்
நீங்க யாருன்னு? என் பேரு தங்கராஜ். துபாயில பிசினஸ். என்ன பிசினஸ்? பிஸ்கட் பிசினஸ். கிளாக்ஸோ மாரியா? கோல்டு பிஸ்கட். ஓஹோ, துபாயில எல்லாம் கோல்டு பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்களா? நாங்க நாய்களுக்கு அதானே போடுறோம். ஓஹோ, நாய் பிஸ்கட்டா? உட்காருங்க. எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் ஒரு சினிமா படம் எடுக்கலாம்னு இருக்கேன். அர்த்த ராத்திரியில் அரபிக்கடல் ஒரு கதை எழுதி அதை டால்பின் கம்பெனி கொடுத்திருக்கீங்களாமே, அந்த கதை எனக்கு வேணும். நேத்து தானே சார் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, ஒரு 5-10 அதிகமா கொடுத்து அந்த கதையை நாங்க வாங்கிக்கிறோம். சார், அந்த கதையில துபாயில இருந்து வில்லன் தங்க கட்டியை கடத்துற மாதிரி ஒரு சீன் எழுதிருக்கீங்களே, என்ன நாவல்டி சார்! நான் எப்பவுமே எதையுமே வித்தியாசமா தான் எழுதும். என்ன வித்தியாசமா எழுதிருக்கீங்க பாருங்க. வில்லன் தங்கத்தை கயரா திரிச்சு கலர் கலரான நைலான் கயிறங்களோட இந்த தங்க கயத்தை சேர்த்து பார்சலா கட்டி அனுப்பிச்சிடுறான். கஸ்டம்ஸ்காரங்க இது சாதாரண பார்சல் தான் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. ரொம்ப பிரமாதம் சார். ஆமா, எனக்கே மறந்து போச்சு சார் இந்த சீன்லாம். நீங்க ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இதுல இருந்து. நாங்க எப்படி தங்கத்தை கடத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் நீ கதையா எழுதி கஸ்டம்ஸ்காரங்க கிட்ட எங்களை காட்டி கொடுக்கறியா? அதனால அதனாலயா கதை எழுதுற உன் கைய நான் இப்போ உடைக்க போறேன். வேண்டா டே. தாமோதரா, தாமோதரா. ஐயா வாங்க. வணக்கம், உள்ள உட்காருங்க. பரவாயில்ல, ஐயா இல்லையா? ஐயா இல்லீங்களே, அமெரிக்கா போயிருக்காரு. எப்ப வருவாரு? இன்னும் 3 மாசம் ஆகுங்க. வரேன். நிலுங்க, எனக்கு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பணம் தள்ளி கொடுக்கறதுக்கு. இது ஒண்ணு உங்க அப்பா விட்டு சொத்து இல்ல, எங்க அப்பா விட்டு சொத்து. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேக்கு வாழ்க்கையில மட்டும் இல்ல வழிபாட்டிலயும் வித்தியாசம் கிடையாது. நான் கூட அடிக்கடி வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. என் கூட சர்ச்சுக்கு போவேன். இருந்தாலும் என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் பாருங்க. அதுக்காகவாவது கொஞ்ச நாள் தனித்தனியா தான் இருக்கணும். நன்னா இருக்கோ. வீடுகள் வாங்க விற்க அணுகுங்கள் எல்ஆர் சுவாமி. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்ச்சி அறிவானே, இருக்கிற வீட்டை டிஸ்போஸ் பண்ணி மஞ்சுவோட கல்யாணத்தை மான மரியாதையை முடிச்சிட வேண்டியதான். மிஸ்டர் கல்யாணராமன், உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். உங்க வீட்டை உங்க ஃபாதர் செட்டில்மெண்ட் டீடா தான் எழுதி வச்சிருக்கார், சேல் டீடா எழுதி வைக்கல. வேற ஒண்ணுமே பண்ண முடியாதோ? முடியாது. நீங்களோ உங்க சந்ததியாரோ அனுபவிக்கலாம், ஆனா அடமானம் வைக்கவோ விற்கவோ முடியாதே. வர போயிட்டு வாங்க. ஒழுங்கா நடக்கும் நினைக்கிறியா? நீ எந்த இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு ஜானவாசம், ஒரே நாள். கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடே. பயப்படாதீங்க. அடைச்சுடுறோம். நீ செத்து தூங்கு. செத்து படுத்துக்கோங்க. தூங்கு.
உங்க அடுத்து வச்சுட்டியோ என்ன வச்சிருக்கேன் பேப்பர் பாத்தியா இல்லையே அவசரத்துல ஏதாவது பொட்டலம் கட்டிட்டியோன்னு பார்த்தேன் புது பேப்பருக்கும் பழைய பேப்பருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது அவ்வளவு கண்ணு தெரியாம போயிட்டாக்கோ என்ன காலங்கார்த்தால சிஸ்டருக்கும் அத்தையும் பேருக்கும் ஒன் டே மேட்ச் பேப்பர் பாத்தியான்னு கேட்டா அதுக்கு பொறுமுறா இந்த உங்க பேப்பர் ஓ நீ வச்சிருக்கியோ ஏன் நான் என் சொந்த காசு கொடுத்து வாங்கிட கூடாதா கொத்தவால் சாவடியில இருந்து கரிகா இருக்கிட்டு வரச்சே என் சொந்த காசு கொடுத்து வாங்கின பேப்பர் ஓ நீ வாங்கலையா மஜாக்கா இன்ஜின் டிரைவர் நேக்கு கிளாஸ்மேட் நான் டிராவல் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே 10 மினிட்ஸ் பிஃபோரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் நல்ல வேளை இன்ஜினே ஏத்திக்காம போயிட்டானே வாங்க 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 பரும் செல்ல ரெடியா இருக்கா அவ காபி குடிங்க நீ போ ஏதோ ஏ சக்திக்கு தகுந்தபடி பண்ணிருக்கேன் பரவாயில்லையோ என்ன நேக்கா செய்றேள் உங்க பொண்ணுக்கு செய்றேள் உங்க மாப்பிளைக்கு செய்றேள் அயர்வாள் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும் நான் மானஸ்தேன் எதையுமே எனக்கு மறைச்சு பழக்கம் இல்ல ஏன் பீடிகை போடுறேன் கம் டு த பாயிண்ட் என்ன அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணபடி 15 பவுன் நகையும் 15000 ரூபாய் கேஷ் கணக்குல குறையிறது குறையிறதா கவலைப்பட வேணாம் ஊர்த்த முடிஞ்ச உடனே என் தலைய அடமான வச்சாவது நான் கொடுத்துறேன் தலைய அடகு வச்சா பணம் கிடைக்கிறதுன்னா இன்னைக்கு லோகத்துல முக்கால் வாசி பேர் முண்டமான்னா அலைவா மிஸ்டர் கல்யாணராம் ஐயர் பண விஷயத்த முன்ன பின்ன பாத்துட்டா போச்சு இப்ப உமக்கும் சரி நேக்கும் சரி பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுதான் முக்கியம் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தட்ஸ் ஆல் ரைட் என்ன மனுஷன் பேசறச்சு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி படபடபடன்னு பொறியறாரு தவிர மனசுல ஒண்ணுமே இல்லனா குட்டேடா ஆ ஒரு டீசன்ட் கல்யாண மண்டபம் அரேஞ்ச் பண்ண வேணும்னு பார்த்தேன் ஆபஷ்பரி இல்லனாலும் இழுபறி இல்லாம இருந்தா பெட்டர் என்ன என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தாலோ இல்லையோ பாத்ரூம்ல வழுக்கி வழுக்கி விழுறா நாஸ்டி ஸ்மெல் அரபி விட சொல்றேன் அப்புறம் காஃபி எடுத்துக்கங்க இதா உண்மை ரெண்டாவது மாட்டு பொண்ணும் எஸ் இந்த முகூர்த்தம் முடியற வரைக்கும் அவ ஆத்துக்கு அனுப்பி மூலையில முடங்கி இருக்கு சொல்லுங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெல் எஜுகேட்டட் அவா இதெல்லாம் ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணுவா பாவ குழந்தை இதெல்லாம் பார்த்தது இல்ல பாக்கணும்னு பிரியப்படுறா பிரியப்பட்டா மெட்ராஸ்ல நூத்துக்கணக்கான மேரேஜ்கள் நடக்கிறது ஸ்லீவ்லெஸ் போட்டுண்டு ஒவ்வொரு முகூர்த்தமா அலைய வேண்டியதானே மாமா என்னால உங்களுக்கு எந்த அவமானம் வர வேண்டாம் நானே போயிடுறேன் என்ன திங்கிறது ஜானவாசத்து கூட வராம இங்கே உட்காந்துருக்க அதெல்லாம் இருக்கட்டும் கட்டிலு மத்திய எல்லாம் வந்துடுச்சா நீ பணத்தை கட்டிட்டு கட்டிலையும் மத்தியம் எடுத்துட்டு போங்கிறான் இப்படியா சொல்லு இப்ப என்ன பண்றது சார் வா அம்மா என்ன மேரியம் அந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேரியா நான் வரேன் சார் இருமா கீழே போய் நன்னா சாப்பிட்டுட்டு மேரிக்கு ஒரு டிஃபன் கேரியில சாப்பாடு எடுத்துட்டு போ சரிங்க சார் டியர் அங்கிள் நமஸ்காரம் மஞ்சுவோட கல்யாணத்துல கலந்துகிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க என்னால முடியல இருந்தாலும் மஞ்சுவுக்கு அன்பளிப்பா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு 5 பவுன் சங்கிலியை அனுப்பியிருக்கிறேன் கர்த்தரோட அருள் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் மஞ்சுவுக்கு என் வாழ்த்துக்கள் படிக்கி மேரி ஜோசப் ராஜா நாம் கண்டே வர்த்தாமி சுபகே துஞ்சீத சரதாம்
சங்கரநானிதி பாதசாரத்னேசதமாபவதி பாதசமாசாஹ சம்மத்சரஹ சம்மத்சரமே பாவரந்தே. ஆபீஸ்க்கு போற வழக்கெல்லாம் எல்லாம் போட்டாச்சா? சீக்கிரம் பொண்ணையும் சேர்த்து அனுப்புவீங்க. என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாள்? இப்பவும் ஒன்னு கெட்டு போகல. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல தான் போக போறேன். இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. இதே சத்திரத்துல தான் தங்கியிருப்பேன். ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தில இருந்து எல்லா சமாச்சாரமும் ஒழுங்கா நடக்கும். இல்லே எல்லாமே ஃபினிஷ். ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள். வட பணம் கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா சொல்ற? என் கூட வாங்க சொல்றேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். என்ன சார், என் பேர் ரகு. நேத்து காலையில பேப்பர்ல நீங்க கொடுத்திருக்கிற இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் சார். இந்த ஆபரேஷனுக்கு நான் இப்பவே ரெடியா வந்திருக்கேன். உடனே தேவை மோட்டர் சிறுநீரகம் கிட்னி. என் பிரதருக்கு கிட்னி கேட்டு நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு 8 பேர் வந்திருந்தாங்க. ஆனா யாரோடது பொருந்துங்கிறது ஆபரேஷன் பண்ண போற டாக்டருக்கு தானே தெரியும். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். வாங்களே. ஒரு நிமிஷம் சார். நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கியா? பல முறை யோசிச்சுதான் மாமா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ரகு, உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க. என் தலையெழுத்த நான் எழுதிக்கிறேன். கையெழுத்து போட மட்டும் ஒரு பெரிய மனுஷன் தேவை. அதுக்குதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். வாங்க வாங்க சார், போலாம். ஐ அம் சாரி, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. இந்த ஆபரேஷனுக்காக எல்லா டெஸ்டையும் பண்ணி இப்பதான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு நான் உடன்பட்டதுக்கு காரணமே என் தங்கையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கு எனக்கு இப்போ 40,000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு. அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க எனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது டாக்டர். ப்ளீஸ், நீங்க தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி தரணும். நோ நோ நோ, ப்ளீஸ் கெட் அப் சார். இதுல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டாக்டர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆள்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா? இவர் உங்க அப்பாவா? ஆமா டாக்டர். இங்க எங்கடா வந்தேள்? அப்பா, டாக்டர், எங்க அப்பாக்கு பதிலா இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க நான் ரெடியா இருக்கேன். ப்ளீஸ் ரகு. நீ பச்சை மரண்டா, வெட்டப்படாது. இது பட்டு போன மரம், என்ன வேணாலும் செய்யலாம். நீ வந்தது நல்லதா போச்சு. மிஸ்டர் சுந்தர்ல நேக்கு சேர வேண்டிய பணத்தை இவாகிட்ட கொடுத்துறா. எனக்கு எதுக்காக இவ்வளவு பணம்? எனக்கு தேவை 40,000 ரூபாய் தான். பாக்கி வச்சுக்கோங்க, நன்னா இருங்க. உங்களுக்கு பெரிய மனசு. அப்பா இந்தா, இதுல 40,000 ரூபாய் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோ. கொடுக்க வேண்டிய வாழ்க்கு கொடுத்துரு, செய்ய வேண்டிய வாழ்க்கு செஞ்சுடு. ஏது இந்த பணம்னு உங்க அம்மா கேட்டானா தாமோதர மாமா கொடுத்தான்னு சொல்லு. அப்பா எங்கன்னு கேட்டானா தாமோதர மாமா கூட பம்பாய்க்கு போயிருக்கார், வர்றதுக்கு 10 நாள் ஆகும் சொல்லிடு. அத்திம்பே பாப்பா எப்படுவா?
தா என்னுடைய பர்ஸ், என்னுடைய ரெஸ்ட் வாட்ச், இதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பருவகிட்ட கொடுத்துரு. ஏண்ணா சொல்ல முடியாது பாரு. போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன், யாருக்குமே வெட்கமில்லை மானமில்லை. மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன், யாருக்குமே வெட்கமில்லை தன்னை வித்து கொடுத்துட்டா. போதுமடா சாமிகளா, பொண்ண பெத்த பெரும் பாவம், போதுமடா சாமிகளா, பொண்ண பெத்த பெரும் பாவம். கல்யாணம் சொர்க்கத்தில் உண்மைதான, மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன், யாருக்குமே வெட்கமில்லை சடங்காச்சு. கண்ணீரும் பன்னீரும் ஒண்ணுதானா, மாலை போடுற கல்யாணமா, ஏலம் போடுற வியாபாரமா, பெயருக்கு மணமகன் அவனொரு விலை மகன், யாருக்குமே முடிச்சுட்டேள்.
அதே மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. ஆனா நேக்கு மட்டும் ஒரே ஒரு குறை. என்ன சொல்லுங்க? ஒண்ணுல இந்த நல்ல நேரத்துல சம்பந்தி வாழ் இல்லையேன்னுதான். அது என்னவோ பருவத்தம்மா. ஓ வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. எப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா சீமந்தத்துக்கு தான் வருவேன். உங்க அதிர்ஷ்டம் மறுநாளே வந்துட்டேன். அது போட்டோம் எங்க கல்யாண ராமன காணா? ஆமா என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? கல்யாண ராமன் எங்க? என்ன இது? அவர் உங்க கூட வரலையா? ஏன் கூடவா? ஆமா உங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தானே நான் அமெரிக்காவில இருந்தே வந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க அமெரிக்கால இருந்து வரையலா? ஆமா. அப்படின்னா அத அந்த பணத்தை நீங்க கொடுத்து அனுப்பலையா? இவன் சொன்னானே அவர் உங்க கூட பாம்பே வந்திருக்கிறதா? ஏன் கூட பாம்பேங்க? ஆமா நான் பார்க்கவே இல்லையே. என்ன இப்படி எல்லாம் சொல்ல? ஏடா பொய் சொல்லி தொலைச்சாடா? ஏண்டா அந்த அந்த பணம் நோக்கி யாரா கொடுத்தா? சொல்லி தொலைவேண்டா கடங்கரா. அப்பா எங்கடா? அப்பா எங்கடா? சொல்லி தொலைடா. உங்க அப்பா எங்கடா? வசதிக்கேத்தாப்புல ஏதாவது சீர்சனத்தை செஞ்சாதானே பொண்ணுக்கு போற இடத்துல மரியாதை. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பலவந்தமா வரதட்சணை வாங்குறது தான் தப்பு. அது சட்டவிரோதம் மட்டுமல்ல சமுதாயத்தையே கொலை செய்யற மாதிரி. தன்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஏதாவது ஒண்ணு வித்துதான் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நிலைமை என்ன போல வேற யாருக்கு வர வேண்டாம்ப்பா, வர வேண்டாம்ப்பா. அடையரே நல்ல நேரத்துலதான் வந்திருக்கேன் போல இருக்கு. வாங்கோ வாங்கோ. என்ன விசேஷம்? நமஸ்காரம். நல்ல விஷயம் தான் மிஸ்டர் கல்யாண்ராமன். இதுவரைக்கும் நீங்களும் நானும் வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தோம். இப்போ உங்க மூணாவது பையனும் என்னுடைய ஒரே பொண்ணும் நம்மளை கேட்காமலேயே நம்மள சம்பந்தி ஆக்கிட்டாங்க. யாரு இவனா? கிழிஞ்சது போங்க. பிளஸ் டூல 8 அட்டம்ப்ட். மாப்பிள்ள பிளஸ் டூவா? 12வதா? என்னை விட எவ்வளவு பெட்டர். நான் 8வதுல 12 அட்டம்ப்ட், மாப்பிள்ள 12வதுல 8 அட்டம்ப்ட். ஆக நீதான் என் ஃபேமிலிலேயே பெரிய படிப்பு படிச்சவன். சிஸ்டர் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கூட முடியலன்னா ஒரு வாய் சக்கரையாவது கூட. எதை கொடுத்தாலும் பார்த்து கொடுங்கப்பா. அன்னைக்கு மாதிரி விளக்கெண்ணெய் கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கமா அத்திம்பேர். உங்க ஹெல்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். நீங்க பழைய மாதிரி ஆக்டிவா இருக்கலாமா? நான் அத்திம்பேர்த்தையும் சிஸ்டர்த்தையும் ஒண்ணு ரகசியமா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா விடுறேல. கொஞ்சம் இருக்கோ கொஞ்சம் இருக்கோ. இவ்வளவு கூட்டம் எனக்கு கிடைக்காது. நான் என் புது கதையை சொல்ல ஆரம்பிச்சிடறேன். போய் மறுபடியும் கட்டி போடுங்க. ஆமா ஆமா கூட்டிட்டு போய் தனியா அடி. என்னப்பா அத்திம்பேர், நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? என்ன? உங்களுடைய 31வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஆமா. அடுத்த ஒரு வருஷம் நம்ம மாத்தல என்னலாமோ நடந்து போயிடுது. அதனால உங்க வெட்டிங் ஆனிவர்சரியை விமர்சையா கொண்டாட எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் லைட்க்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அதோட மஸ்ட் அல்வாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. மஸ்ட் அல்வான்னா? அவ்வளவு கேளு சிஸ்டர். அவருக்கு தான் அவர் வேற இல்ல. சும்மா இருங்க, நீங்களா கேட்டுண்ட? ஓ அந்த மாதிரி இல்லவா, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் சிட்டுக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். இவளைய போன வருஷம் ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு தான் ஏமாத்துட்டேன். இந்த வருஷம் உன்னை விடவே மாட்டேன். அப்படியே படுத்து தாச்சுக்கோ. என்ன நாளைக்கு தானே? நாளைக்கு எல்லாம் மறந்துடுச்சுடு.
இன்னைக்கு ஒதுக்கி பாத்துக்கலாம், நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணிடுவோம்.